பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து சாத்தியமான முயற்சிகளையும் இந்தியா உறுதியாக மேற்கொண்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெறும் ஐநா சபையின் பருவநிலை மாற்ற உச்சி மாநாட்டில் நேற்று பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உலக மக்கள் தொகையில் பதினேழு சதவிகிதம் பேர் இந்தியாவில் உள்ளனர் என்றும் ஆனால் உலகளவில் வெளியேற்றப்படும் மொத்த கரியமல வாயுவில் இந்தியாவின் பங்கு ஐந்து சதவிகிதம்தான் என்றும் கூறினார் பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் ஒப்பந்த இலக்குகளை சொல்லியும் செயலிலும் நிறைவேற்றும் உலகின் ஒரே மிகப்பெரிய பொருளாதார நாடு இந்தியாதான் என்பதை உலக நாடுகள் அங்கீகரித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார் கடந்த ஏழு ஆண்டுகளில் புதை படிவமற்ற எரிபொருளை இந்தியா இருபத்தி ஐந்து சதவிகிதம் அதிகரித்துள்ளது என்றும் இந்தியாவின் எரிசக்தி கலவையில் அதன் பங்கு நாற்பது சதவிகிதமாக உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் ஒட்டுமொத்த வாயு வெளியேற்றத்தில் நூறு கோடி டன் வாயு வெளியேற்றத்தை இந்தியா குறைக்கும் என்றும் வாயு வெளியேற்ற விகிதத்தை நாற்பத்தி ஐந்து சதவிகிதத்திற்கும் கீழாக இந்தியா குறைக்கும் என்றும் பிரதமர் கூறினார் இதனிடையே கிளாஸ்கோவில் இந்திய சமுதாய பிரதிநிதிகள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார்கள் பருவநிலை மாற்றம் குறித்த உச்சி மாநாட்டிற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சனையும் சந்தித்து பேசினார் ஐநா பொது சபையின் தலைவர் அப்துல்லா ஷாஹித்தையும் பிரதமர் சந்தித்தார் பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு எப்பொழுதுமே சிறப்பானதாக இருந்துள்ளது என்று ட்விட்டர் செய்தியில் ஷாஹித் கூறியுள்ளாா்